இவர் எப்படிப்பட்ட தேவன், இவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவராம், அவர் பரிசுத்தத்தில் நிகரே இல்லாதவர். He is a holy God. தனியே வாசமாயிருக்கிற ஒரு கூட்டம் இது. Ecclesia is a people that have been separated, set apart. மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும், தேவனால் கூடும். What is impossible with man is possible with God. Who said miracles? இன்றைக்கும் அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார், இன்றும் செய்கிறார். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். He is a God who is the same yesterday, today and forever. இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இன்றைக்கு whatever he says to you, do it. The best is yet to come. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஏதேனின் சத்தம் எனது நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலே நம்முடைய நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாக்குறது அநேகரதை கண்டு அநேகரதுனால ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லுகிற அந்த சாட்சிகளுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆம், உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார். அவர் வேதம் சொல்லுகிறது செவிசாய்த்து கேட்கிறார். உங்களுடைய சூழ்நிலை என்ன அவருக்கு தெரியும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம், அவர் நிச்சயமாக உதவி செய்வார். சிலர் எங்கள் இடத்துல சொல்கிறாங்க, நீங்கள் எப்பவுமே நல்லது போல சொல்கிறீங்களேனா, ஏதேனின் சத்தம் இது நம்பிக்கையின் சத்தம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு தரிசனம், இந்த டிவி நிகழ்ச்சிகளை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை நம்பிக்கையின் சத்தமாயிரு. ஆண்டவர் ஒரு நம்பிக்கையின் சத்தமாக இருக்க சொல்லி என்னை கட்டளையிட்டிருக்கிறார். அந்த வார்த்தைகளை தான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் நடத்துவாராக. அநேகர் உங்கள் ஜெப குறிப்புகளை சொல்லுகிறீர்கள், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். வெள்ளிக்கிழமைகளிலே நம்முடைய சபையிலே வைத்து ஜெப உபவாச ஜெபம் நடக்கிறது. உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. நீங்கள் உங்களுடைய அற்புதங்களுக்காக அற்புதங்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னா எங்களுக்கு எழுதி அனுப்புங்க, தாழ்மையாக கேட்கிறோம். காரணம், ஆண்டவர் உங்களோடு கூட சேர்ந்து நாங்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்த அது ஏதுவாக இருக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக மீண்டும் கடந்து செல்வோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15:11 வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஏன் இவர் எப்படிப்பட்ட தேவன்? இவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை, என் தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் பரிசுத்தத்தில் நிகரே இல்லாதவர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். ஆம், அது மாத்திரமல்ல, துதிகளில் பயப்படத்தக்கவர். இதை கடந்த நாட்களில் நாம் வாசித்தோம், நாம் தியானித்தோம். ஆண்டவர் பெரியவர், எப்படிப்பட்ட தேவன். இவர் பரிசுத்தத்தில் மகத்துவம், பாவத்தை பார்க்க கூடாத அளவுக்கு சுத்த கண்ணர். அவருடைய கண்கள் தூய்மை உள்ள கண்கள். அவருடைய சிங்காசனம் பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்ல, அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் பரிசுத்த ஸ்தலம். அவருடைய சிங்காசனம் பரிசுத்த சிங்காசனம். அவரை சுற்றிலும் தேவதூதர்கள், கேராபீன்களும் சேராபீன்களும் அவரை சுற்றிலும் இருக்கிற அந்த கேரபின்கள் சேராபின்கள் என்ன பாடல் பாடுகிறது, எந்த நேரம் ஓயாமல் என்ன செய்கிறார்கள், பரிசுத்தர் 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 என்று பாடிக்கொண்டிருக்கிறார்கள். சுற்றிலும் இதே தான் தேவ சமூகத்தில் இருக்கிறது. ஹீ இஸ் அ ஹோலி காட், ஹீ இஸ் அ ஹோலி காட். பரிசுத்தம் என்றால் என்ன? வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை என்ற அர்த்தம் என்று சொன்னேன். சபை என்பது எக்லீசியா, அப்படியானால் பிரித்தெடுக்கப்பட்ட. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் இந்த வார்த்தை சொல்லுகிறேன், நீங்கள் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். என்னாகும் 23:9 சொல்லுகிறது, இந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனி தனியே வாசமாயிருக்கிற ஒரு கூட்டம் இது. Ecclesia is a people that have been separated, set apart. We are a people that are set apart for God. ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்கள். ஆம், அவர் பரிசுத்தம் உள்ளவர், நாமும் பரிசுத்தமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அவர் துதிகளில் பயப்படத்தக்கவர். அவரை துதிக்க துதிக்க, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, துதிகளில் பயப்படத்தக்கவர். ஆண்டவரை துதிக்கும் பொழுது பயத்தோடும் பக்தியோடும், அதே போல உள்ளத்தில் பரவசத்தோடும் மகிழ்ந்த ஒரு ஆசையோடும் அவரை துதிக்க வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும். துதிகளில் பயப்படத்தக்க தேவன் அவர். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளே, அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆம், ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். கடந்த வாரத்தில் இதை தியானித்தோம், அவர் அற்புதங்களை செய்கிறார். சங்கீதம் 72:18 சொல்லுகிறது, அவரே அதிசயங்களை செய்கிறவர், அவரே அதிசயங்களை செய்கிறவர். ஒருவேளை என்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு தெரியாது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது
அவர் நிச்சயம் நமக்கு இறங்குவார், அவர் நிச்சயம் நமக்கு அதிசயங்களை செய்கிறார். ஆம், கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், அவர் சமூகத்தில் விழுந்து அழுது ஜெபித்தால், அவர் சமூகத்துக்கு வந்து உங்களை விண்ணப்பங்களை தெரிவிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் இதை செய்தீங்கன்னு தெரியலை. உங்கள் சபைகளுக்கு, உங்கள் ஆலயத்துக்கு போய் தேவ சமூகத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் இந்த காரியத்துக்காக உன் சமூகத்தில் நிற்கிறேன், அன்னாள் விழுந்து ஜெபித்தது போல தேவ சமூகத்துக்கு போய் அழுது ஜெபியுங்கள், ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், நிச்சயம் செய்வார். உங்கள் வாழ்க்கையிலே அந்த காரியங்களை மாற்றும்படி அவர் இறங்குவார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே அவர் அற்புதங்களை எப்படி செய்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம், வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:27. அதற்கு அவர், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை ஒரு நம்பிக்கையின் வார்த்தையாக வரட்டும். மனுஷனால் கூடாதவைகள், மனுஷனால் முடியாதது என்று சொல்லப்பட்டது, மனுஷனால் இனி அவ்வளவுதான் என்று சொல்லப்பட்டது, மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும், தேவனால் கூடும். வாட் இஸ் இம்பாசிபிள் வித் மேன் இஸ் பாசிபிள் வித் காட். எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி வாய்ப்பு இல்லை, முடிஞ்சு போன கதை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தைரியமாய் சொல்லுகிறேன், மனுஷனால் கூடாது, தள்ளப்பட்டிருக்கலாம், மனுஷனால் தள்ளப்பட்டிருக்கலாம், மனுஷனால் இது ஆகாதுன்னு சொல்லி இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லுகிறேன், தேவன் திரும்ப உங்களை எழுப்புவார், தேவன் மறுபடியும் உங்களுக்கு வாய்ப்பை தருவார். இதை ஒருவேளை சுகவீனத்தோடு மறிக்கும் தருவாயில பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்காகவும் நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம், ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உண்மை உள்ளவர், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உண்மை உள்ளவர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளை, அற்புதங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை. மார்க் எழுதின சுவிசேஷம் 9:23 வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அருமையானவர்களே, கடந்த வாரத்திலே அற்புதங்களை கர்த்தர் செய்ய வேண்டுமானால் நான் ஒரு சமூகத்தில் போய் அழுது ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னேன். இந்த வாரத்திலே அற்புதங்களை பார்ப்பதற்காக அடுத்த ஒரு காரியம் என்ன? விசுவாசம். வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இயேசு கிறிஸ்து அந்த மகனை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் ஆகும், நீ விசுவாசித்தால் ஆகும். இந்த சூழ்நிலையில், இந்த நிலைமையில, என்ன நிலைமையில காணப்படுகிறீர்கள்? தேவன் பேரிலே விசுவாசம் வைக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, முழு நம்பிக்கை, முழு விசுவாசம் அவர் பேரிலே வைத்து, ஐயா எனக்காக இறங்கும். விசுவாசம் என்பது ஏதோ நானா ஏதோ ஒரு உருவாக்கி கொள்ளுகிற காரியம் அல்ல. ரோமர் 12:3 சொல்கிறது, தேவன் பகிர்ந்த விசுவாச அளவு. அப்போ தேவன் உங்களுக்குள் விசுவாச அளவை வைப்பார், அவரே உங்களை தொடுவார். ஆனால் நீங்கள் அவர் அந்த விசுவாசம், அவர் கொடுத்த விசுவாசத்தை வைத்து, அவர் வார்த்தையிலிருந்து வருகிற விசுவாசத்தை வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் பிள்ளைகளே, விசுவாசம் என்பது ஏதோ ஒரு மனுஷீக காரியங்களே அல்ல, ஒரு மனுஷன் மேலே அல்ல, தேவன் மேலேயும் அவருடைய வார்த்தையின் மேலேயும் விசுவாசம் வைக்க வேண்டும். மாத்திரமல்ல, தேவன் கேரக்டர் மேல. அப்படியானால் என்ன? என் தேவன் நல்லவர், அவரை நான் விசுவாசிக்கிறேன். அந்த தேவனுடைய சுபாவம், அவருடைய குணாதிசயத்தின் மேல் வைத்த விசுவாசம் ஒரு நாளும் உங்களை கைவிடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மேல் விசுவாசம் வைக்கிற எவனும், வேதம் சொல்லுகிறது, பிழைப்பான். விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களை வெட்கப்படுத்தாது. தேவன் மேல் விசுவாசம் வைக்கிறதுனாலே நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள் என்று தைரியமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த நாளில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், அவரை நோக்கி கதறி அழுவோம், ஆண்டவரே எனக்கு இறங்குமப்பா, எனக்காக மனம் இறங்கும் என்று சொல்லும். மாத்திரமல்ல, விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும், விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். அது பண்ணா என்னன்னா, ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, பழைய பாஸ்டர் என்னுடைய மூத்த போதகர் ஒரு கதை சொன்னார், அதை மட்டும் சொல்கிறேன். விசுவாசம்னா என்னன்றதுக்கு ஒரு அடையாளத்தை சொன்னார். ஒரு ஊரில், ஒரு கிராமத்தில் எல்லாரும் ஒரு சபையில் சேர்ந்து, சர்ச்சில் சேர்ந்து மழை வரணும்னு ஜெபம் பண்ணாங்களாம். எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பாஸ்டர் சொன்னாங்களாம், இன்னைக்கு காலையில் சர்ச்சில் நம்ம எல்லாரும் மழைக்காக ஜெபிக்க போகிறோம்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க, சொல்லி அறிவிப்பு கொடுத்துருந்தார். எல்லாரும் வந்திருந்தாங்க, ஒரு 100 பேர் வந்திருந்தாங்க. ஆனால் அந்த 100 பேரில் ஒரு சின்ன தம்பி, ஒரு 15 வயசு தம்பி, அவன் மட்டும்தான் கையில் கொடையோடு வந்தான். எல்லாரும் பார்க்குறாங்க, என்னையா நீ, ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக வானெல்லாம் இப்படி வெயில் சுட்டெரிக்குது, நீ என்ன நீ கொடையோடு வந்திருக்கிற அப்படின்னு சொன்னால், அவங்க சொன்னாங்களாம், நம்ம எதுக்கு ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம்? மழைக்காக. அப்போது ஜெபம் பண்ணால் என்ன நடக்கும்? மழை வரும். அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த 100 பேரில் இந்த ஒரு தம்பிக்கு தான் ஆண்டவர் மேலே ஒரு அசையாத விசுவாசம். என்ன, தேவன் என்ன செய்வார்? என் ஜெபத்தை கேட்பார், உடனே மழை வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்துக்கும் கிரியைக்கும் சம்பந்தம் உண்டு. அதனால தான் யாக்கோபு நிருபத்தில் நான் வாசிக்கும் பொழுது, கிரியை இல்லாத விசுவாசம்
செத்தது என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளை விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம், கர்த்தர் அற்புதங்களை செய்வார். வாசிக்க கேட்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் 2:11 வாசிக்க கேட்போம். அங்கே கானா ஊரிலே ஒரு அற்புதத்தை நடந்ததை குறித்து நாம் வாசிக்கலாம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து, இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாவது அற்புதத்தை கலிலேயா ஊரிலே உள்ள அந்த கானாவிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க, இயேசு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார், அற்புதத்தை உங்களுக்காக செய்வார், விசுவாசம் வைக்கும்படி செய்வார். இன்றைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கானா ஊரிலே இயேசு முதல் அற்புதத்தை செய்தார். எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு திருமண வீட்டிலே அற்புதம் செய்தார். ஆச்சரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வீடுகளிலும் அற்புதம் நடக்கும். கர்த்தர் அற்புதம் செய்கிறதேவர். சில பேர் சொல்றாங்க மிராக்கிள்ஸ் எல்லாம் ஹவ் காட் செசேஷன் தியரின்னு சொல்லி தியாலஜி படிச்சவங்க சில பேர் சொல்றாங்க மிராக்கிள்ஸ் ஹவ் சீஸ்ட். ஹூ செட் மிராக்கிள்ஸ் ஹவ் சீஸ்ட்? இன்றைக்கும் அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார், இன்றும் செய்கிறார். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். ஹி இஸ் எ காட் ஹூ இஸ் தி சேம் யெஸ்டர்டே டுடே அண்ட் ஃபாரெவர். God has not changed. His character has not changed. Everything he does is a miracle. Even salvation itself is a miracle. அற்புதமே ஒரு பெரிய அற்புதம், ரட்சிப்பு. ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றும் அற்புதங்களை அவர் செய்கிறார். கண்கூடாக நாங்கள் பார்க்கிறோம். கட்டிகள் கரைகிறதை கர்த்தர் கிருபையாக செய்கிறார், இன்றும் செய்கிறார். போறாங்க வேலூர்ல ஸ்கேன் சென்டர்ல போய், அங்க போய் கட்டி வயிற்றுல இவ்வளவு பெரிய கட்டின்னு சொல்லிட்டு வராங்க. ஜபத்துக்கு பிறகு 2 வாரத்துக்கு பிறகு போய் பார்த்தா கட்டி இல்லைன்னு சொல்றாங்க. என்னையா அது? தேவன் செய்ததை தவிர வேற யார் செய்திருக்க முடியும்? இது அருமையானவர்களே, இன்றும் அற்புதம் செய்கிறார், கண்கூடாக பார்க்கிறோம். ஆனால் எனக்கும் கேள்விகள் உண்டு. சிலருக்கு நடக்கலையே, எனக்கும் அந்த கேள்விகள் உண்டு. ஆண்டவரே, இத்தனை மாதங்களாக நாங்களும் சிலருக்கு உபவாசத்தில் ஜபிக்கிறோம், இத்தனை மாதங்களாக இவர்களுக்கு ஜபிக்கிறோம், நடக்கலை. கேள்விகள் உண்டு. ஒரு பக்கம் கேள்விகள் உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. இன்னொரு பக்கம் அநேக அற்புதங்களையும் கர்த்தர் செய்கிறார். இட் டஸ் மை குவஸ்டின்ஸ் டசன் நெகேட் த ஃபேக்ட் தட் காட் டஸ் மிராக்கிள்ஸ். என் கேள்விகள் இருக்கலாம் ஒரு பக்கம், ஆனால் தேவன் அற்புதம் செய்கிறார் என்ற அந்த சத்தியத்திற்கு அது அந்த கேள்விகள் ஒரு பெரிய விஷயம் அல்ல. தேவன் அற்புதம் செய்வார், இன்றைக்கும் உங்களுக்கு செய்வார். யோவான் 2 வாசிக்கிறோம், கானாவூரிலே அற்புதம் செய்தார். கானாவூரிலே நடந்த அற்புதம் என்ன? தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அங்கே ஒரு மிக முக்கியமான விசுவாசத்தை குறித்து இங்க ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் 2:5 வாசிக்கலாம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அற்புதங்களை பார்க்க வேண்டுமா? இதுதான் ரகசியம். இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இன்றைக்கு whatever he says to you, do it. அந்த சத்தத்தை கேட்க வேண்டும். அதனால தான் கடந்த வாரத்திலே சொன்னோம், கர்த்தர் சமூகத்தில் விழுந்திருங்கள், அவர் வார்த்தை அனுப்புவார், அவர் ஒரு வார்த்தை அனுப்புவார், உங்களுக்கு அற்புதம் நடக்கும். தாயாகிய இயேசுவின் தாயாகிய மரியாள் சொல்லுகிறார்கள், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் நீ கேளுங்களேன். ஆண்டவரே, இதுதான் என் சூழ்நிலை, இதுதான் என் நிலைமை, என்ன சொல்றீங்களோ நான் செய்ய ஆயத்தமா இருக்கிற கேட்போம் கர்த்தருடைய பிள்ளைகளை. உங்களுக்கு ஒரு அற்புதம் கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். வேதம் சொல்லுகிறது, 9 வாசிக்க கேட்கலாம். அந்த திராட்சரசத்தை தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின பிறகு வாசிக்கலாம் என்ன நடந்தது. அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பன்றி விசாரிப்பு காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இருவருக்கும் வைத்திருந்தீரே என்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, முந்தின திராட்சரசத்தை பார்க்கிலும் பிந்தின திராட்சரசம் சுவையாய் இருந்தது. இந்த வேதம், இயேசு ஒரு காரியத்தை தொட்டார், தண்ணீர், சாதாரண தண்ணீர். அதோ வேதம் சொல்கிறது, சுத்திகரிப்பின் முறைமையின்படி வெளியே கற்சாடியில் வைக்கப்பட்ட தண்ணீர் அது. அந்த 6 கற்சாடிகள் அது யூதர்களுடைய முறைமையில வெளியே வைக்க, ஒரு வீட்டில் வெளியே கால் கழுவுறதுக்காக வைக்கப்பட்ட தண்ணி. அந்த தண்ணீரை திராட்சரசமாய் இயேசு மாற்றினாரானால் உங்கள் சுவையில்லாத வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாத அந்த வாழ்க்கையை கர்த்தர் அற்புதமாய் மாற்ற முடியும் என்பதை நான் உங்களுக்கு தைரியமாய் சொல்லுகிறேன். என்னால முடியல ஐயா, எல்லாம் ஃபெயிலியரா இருக்கிற, that failure will be turned into success, that failure will be a blessing to others.
இயேசு அதை மாற்றுவார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர். உங்கள் வாழ்க்கையில இந்த அற்புதத்தை அவர் செய்வார். அருமையான கற்று அது மாத்திரம் இல்ல, உங்களுக்கு நான் சொல்றேன், சில பேர் நினைக்கிறீங்க, ஐயா இத்தனை வருஷம் ஓடிடுச்சு, இத்தனை வருஷம் என் காலங்களே முடிய போகிறது, இனிதான் மகிமை. அருமையான கற்றுடைய பிள்ளைகளே, கல்யாணம் முடிகிற ஸ்டேஜ்ல கூட இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, பிந்தின ரசம் திராட்சரசம் உங்கள் வாழ்க்கையின் பிந்தின பகுதி தான் ஆசீர்வாதம், உங்கள் வாழ்க்கையுடைய கடைசி பகுதியில கூட ஆசீர்வாதம், இனிதான் நம்பிக்கை. The best is yet to come. The best is yet to come. இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் யானுக்கோ கடந்து செல்லுகிறதை நான் பார்க்கிறேன். இனிதான் உன் சிறந்த காலம், இனிதான் உங்கள் சிறந்த காலம். இயேசு தொட்ட பிறகுதாங்க சிறந்த காலம். திராட்சரசம் இனிதான் சுவைக்கும், இனிதான் உன் வாழ்க்கை சுவைக்கும் என்பதை இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். கர்த்தரிடத்தை கேளுங்க, ஆண்டவரே விசுவாசத்தோடு நான் கேட்கிறேன், என் வாழ்க்கை தண்ணீராக இருக்கிறது, சுவையற்று காணப்படுகிறது, அசுத்தமான வாழ்க்கையை நான் இருக்கிறேன், என் வாழ்க்கையை தொடுமப்பா, என் வாழ்க்கையை மாற்றி போடும் என்று கேட்போம். அற்புதம் நடக்கும். கேளுங்க, அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்புவார். ஜபம் பண்ணலாமா? ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம், எங்கள் அம்மை பிதாவை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எந்தெந்த சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகள் கூப்பிடுகிறார்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். சிலர் கஷ்டத்தில், சிலர் வேதனையில், சிலர் வியாதியின் விளிம்பில், சிலர் மரண படுக்கையில் இருக்கிறார்கள். இயேசுவே நீர் இறங்கும் அப்பா, நீர் இறங்கும் ஆண்டவரே. கானா ஊரிலே மனம் இறங்கி அற்புதங்களை செய்த தெய்வமே ரூபாலா ஷாத்தூரா காசியாத்தாரா, இன்னைக்கு ஒரு அற்புதம் உடைய பிள்ளைகளுக்காக இறங்குவதாக. Lord, I pray for miracles, Lord. Today, Jesus, Yesuvin naamathile, ummudaiya arpudha sakthi kadandhu povadhaaga. Yesuvin naama viswasathodu jebikkira ovvorthar melaiyum arpudha sakthi kadandhu selvadhaaga. Indha naal arpudhathin naalai maaruvadhaaga nu jebikkirom. Aneega vyadhi padukaigal maarugira naal. Ippozhudhu indha sathathai kelkumbolu andha vyadhiyin padukaiyilirundhu elumbuvaargalaaga nu jebikkiren. Arpudhathai seivaaraga. Ummai magimai paduthum appa. Yesuvin naamathai magimai paduthuvom. Yesu Kristuvin naamathile ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இயேசு அற்புதங்களை செய்வார். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், கர்த்தர் உங்களுக்காக செய்திருப்பார். காட் பிளஸ் யூ.